வணக்கம். எஃப்டிசி அகாடமி சார்பாக ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ண போகிறோம். அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா இல்லை மெட்டீரியல்ஸ், நிறைய அகாடமியில் மெட்டீரியல்ஸ் போடுறாங்க அது படிக்கணுமா, இந்த டிஎன்பிசி தேர்வில் நம்ம எக்ஸாமில் வின் பண்ணணும்னா எது சிறந்தது, டிஎன்பிசியோடைய கேள்விகள்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இதை கிளாரிஃபை பண்ண சொல்லி கேட்குறனால இந்த வீடியோ போட்டிருக்கோம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மொதல் ரெண்டு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஆர் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கும் குரூப் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய கூற்று கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் டிஎன்பிசி ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். குரூப் 4 எக்ஸாம் லெவலுக்குமே டிஎன்பிசி ஸ்கூல் புக்கை முழுமையாக படிக்கணும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சிலபஸில் என்ன கவராக இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த பகுதியை மட்டும் ஸ்கூல் புக்கில் மொதல் படிச்சுடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக் படிக்காமல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ கூற்று க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அந்த ஸ்டோரி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் கான்செப்ட் பேஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ டிஎன்பிசி ஸ்கூல் புக் படிக்கிறது தான் ரொம்ப பெட்டர். செகண்ட் ஒன், எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணும். இப்போ ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குது. இந்த 90 டேஸில் நான் ரிவிஷன் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு புக்கையாக தேடி எங்கே இருக்குது மெட்டீரியல் எங்கன்றதை தேட முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக் நம்ம படிக்கும் போதே நம்மளோட ஓன் நோட்ஸ் கூட எடுத்துருக்கலாம். ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு நோட் போட்டு என்னென்ன படிச்சிருக்கோம், என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத நம்ம எழுதி வச்சுட்டு அதை ரீகால் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இல்லை எனக்கு ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்குது, நான் போர்ஷன்ஸை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர் படிக்க உட்காந்துருக்கேன், இனிமே நோட்ஸ் எடுத்து நான் மெட்டீரியல் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நல்லா ரீட் பண்ணிவிட்டு எந்த அகாடமியில் மெட்டீரியல்ஸ் வந்து பெட்டராக அப்ரோச் பண்ணியிருக்காங்களோ அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்லி அகாடமி மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு அகாடமி மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக் பார்க்காம மெட்டீரியல் பார்க்குறது வேஸ்ட்டு. அதனால் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணணும், சேம் டைம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதில் இருக்கா அது பெட்டரா அப்படின்றத பார்த்துட்டு கான்செப்ட் ஓரியன்டாக பார்க்கணும். தமிழ் புக் பொறுத்தவரை, அதாவது உங்களுக்கு வந்து இப்போ குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும், உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் உங்களுக்கு வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் குரூப் 4லலாம் இங்கிலீஷே கிடையாது, ஒன்லி தமிழ்னு. டிஎன்பிசி லெவல் பொறுத்தவரை இப்போ தமிழ் புக்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். இந்த டாபிக் சிலபஸில் இல்லை அப்படின்றது நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க சிலபஸ்லேயே வந்து 8 தொகையிலையோ இல்லை 10 பாட்டிலையோ 15 கீழ்கணக்கு மேற்கணக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் கீழே அந்த சிலபஸில் வந்து அது கவர் ஆகலாம். ஸோ நீங்கள் அதை எவ்ரி பேஜ் எவ்ரி ஹிண்ட், அந்த புலவரோட பேர், நூல், நூலாசிரியர் அப்படிலாம் வரும். சில புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புக்குக்கு பின்னாடி ஒருடைய புக்கோட ஆத்தர் யார் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதுவும் கூட உங்களுக்கு சிலபஸில் ஒரு இடத்துல கவர் ஆகலாம். ஸோ தமிழ் புத்தகத்தை பொறுத்தவரை புக்கை முழுமையாக படிக்கணும். 6லேருந்து 10வது வரை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. +1 +2 சிலபஸ் எதுவோ அது மட்டும் படித்தா போதுமானது. செகண்ட்ரி, மேக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். மேக்ஸ் பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அது டிகிரி எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, குரூப் 4 லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மேக்ஸில் கொடுத்துருக்குற 6th லேருந்து 10th போர்ஷன் தான். ஸோ நீங்கள் 6th லேருந்து 10th வரை உங்களுக்கு சிலபஸில் மேக்ஸில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும், அதாவது எல்லா டாப்பிக்கும் கிடையாது. அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மென்சுரேஷன், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், நம்பர் சிஸ்டம் அப்படின்னா அது மட்டும் நீங்கள் படித்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எது சிலபஸோ அதில் உள்ளது நம்ம ஸ்கூல் புக்கில் 6th லேருந்து 10th இருக்கக்கூடிய மாடல்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.
ஸ்கூல் புக் பொறுத்தவரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் எடுத்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து அந்த மாடலை சால்வ் பண்ணுங்கள். க்வெஷ்சனோட நம்பர்ஸ் மாறலாமே தவிர மாடல்ஸ் மாறப்போகிறது இல்லை. அதுலன்னா கேட்க போகிறாங்க, சிலபஸ் சேஞ்ச் கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸ் பொறுத்தவரை. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ குரூப் 2லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை ஒரு 150 எடுத்தாலே ஓரளவு கிளியர் மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டா பெட்டர் சேஃப் தான். ஸோ நீங்கள் தமிழ் முடிச்சுறீங்க 100 questions, மேக்ஸ் முடிச்சுறீங்க 25, பேலன்ஸ் இருக்குது ஜிகே பார்ட். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள இதுலேயே நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். கான்ஸ்டியூஷன் படிச்சுக்கலாம், எக்கனாமி, நேஷ்னல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, அப்போ வந்து யூனிட் 8 ஆட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே பார்த்துக்கோங்க. யூனிட் 8 யூனிட் 9லாம் நீங்கள் 11th 12th எத்திக்ஸ் புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் தமிழக வரலாறு பண்பாடுன்னு கவராக இருக்கும். கலைகள் அந்த மாதிரி அந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் செலக்டடாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லா லைன்ஸும் படிக்கணும்லாம் இல்லை, ரொம்ப ஃபேமிலியர் ஒன்று என்னென்னவோ அந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை ஸ்கூல்லாம் ஃபுல்லாக வந்து உட்காந்து ஸ்கூல் புக் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிந்துவெளி நாகரிகமா 6th இருக்குது, 11th இருக்குது, குப்தர்களா, டெல்லி சுல்தானா, மொகலாயஸ், மராட்டியஸ், எங்கே இருக்கோ சிலபஸ் அதை மட்டும் உள்ளதை செலக்டடாக படிங்க. ஹோல் புக்கும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்னால படிச்சுட்டு 11th 12th கவர் பண்ணிங்கனாலே கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி படிங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை எல்லாமே அப்படி தான், 10th ஸ்டார்ட் பண்ணி அதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க 10th. அப்புறம் 11th 12th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் லாங்குவேஜ் கொடுங்க, ரெண்டாவது மேக்ஸ் கொடுங்க, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுங்க. எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.